ஹலோ எஃப்எம் 106.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தியா பேசிட்டு இருக்கேன். பெண்கள் நலம் சார்ந்த விஷயம் பத்தி பேசுறதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கண்மணி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஐ அம் டாக்டர் கண்மணி, கைனகாலஜிஸ்ட் அண்ட் யூரோ கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். நான் இப்ப பேச போற டாபிக் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். அதாவது ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்க இரும்பும் போதும் தும்மும் போதோ இல்ல வந்து வேகமா சிரிக்கும் போதோ ஜம்ப் பண்ணும் போதோ ஒரு சில பேருக்கு வேகமா நடக்கும் போதுமே தானா அவங்க கண்ட்ரோல் இல்லாம யூரின் வெளியில வந்துட்டு இருக்கும். ஸோ வெளியில வரதுனால என்ன ஆகும், அவங்க வந்து டைப்பர்ஸ் டெய்லி யூஸ் பண்றதோ இல்ல அடிக்கடி அங்க யூரினரி பார்ட்ல ப்ராப்ளம் வரனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதோ வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதோ இல்ல அரிப்பு ஏற்படுறதோ அதுவும் ரொம்ப காமன். வந்து ஆக்சுவலா 130 பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நம்ம ட்ரீட்மெண்ட்டோ இல்ல ப்ராப்ளம்னு வரவங்களோ வந்து பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க ரொம்ப அவங்க வெளியில சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு அதை வெளியில வரவே மாட்டாங்க. அடுத்து வந்து நம்ம இது எதனால வருது, எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எப்படி ட்ரீட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது மெயினா வருது வந்து நம்ம டெலிவரினால. டெலிவரி பிகாஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி அந்த யூரினரி பார்ட்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். பேபி தலை வெளியில வரும்போது உடம்பு வெளியில வரும்போது ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி உடஞ்சு போய் ரொம்ப லூசனாட ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடும். ஸோ அப்ப டெலிவரி ப்ராசஸ்னால ஸ்ட்ரென்த் கம்மி ஆகிறதுனால அந்த யூரினரி பார்ட்ல இருக்க சப்போர்ட் கம்மி ஆயிடுச்சு, நம்ம கண்ட்ரோலும் வெளியில யூரின் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே வயசு ஆக ஆக ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஆக நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையும் போதுமே அந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுது. எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னு ரெகுலர் ப்ராப்பர் பெல்விக் எக்ஸசைசஸ், கீழே யூரின் போற இடத்துலயோ மோஷன் போற இடத்துலயோ அந்த இடத்துல வந்து டைட்டனிங் எக்ஸசைசஸ் நம்ம டெய்லி பண்ணலாம். இது ப்ராப்பரா ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்டயோ இல்ல ஒரு கைனகாலஜிஸ்டோ நம்ம போய் லேர்ன் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸ் டெய்லி பண்ணலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப நாள்பட காஃப் இருக்கு இல்ல அந்த ஆஸ்மாட்டிக் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அசைசட் நம்ம வந்து ரெகுலர் ப்ராப்பர் பெல்விக் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதே சமயம் ரொம்ப நேரம் யூரின் போகாம அந்த மாதிரி அடக்காம குறைஞ்சது ஒரு 4 hours கொஞ்சம் ஆச்சும் நம்ம யூரின் எம்டி பண்ணிடணும் பிளாட்டர்ல இருந்து. ஆர் சில பேருக்கு வந்து இந்த டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி காஃப் இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிக்கணும். இதுக்குன்னு ட்ரக்ஸ் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அந்த மெடிக்கேஷன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுப்போம், இந்த மாதிரி அக்யூட்டா ஒரு 3 months தான் ப்ராப்ளம், 6 months இப்பதான் 1 month ப்ராப்ளம் அப்படின்றவங்களுக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் மெடிக்கேஷன்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு இல்ல எக்ஸசைஸ் பண்ணியும் சரியாகல அப்படிங்கிறவங்களுக்கு மைனஸ் சர்ஜரி. மைனஸ் சர்ஜரி இட்ஸ் டே கேர் சர்ஜரி. அதாவது என்ன பண்ணுவோம், இந்த சர்ஜரி இல்லைன்னா யூரினரி பார்ட்ல அந்த வெஜினல் பார்ட்ல ஒரு சின்ன வலை மாதிரி வச்சு தைச்சு அந்த மசில் வீக்கான இடத்துல நம்ம சப்போர்ட் பண்ணி அதை தூக்கி வைப்போம். இந்த சப்போர்ட் கொடுக்கும் போது எப்ப இருமல் போதோ இல்ல வாக் பண்ணும் போது ஜம்ப் பண்ணும் போது அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு அப்டமன்ல இருந்து ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த சப்போர்ட் அந்த மெஷ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம். அந்த டைம்ல நமக்கு வந்து யூரினரி லீக் கம்மியாயிடும். தேங்க்யூ. கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். தேங்க்யூ டாக்டர். தொடர்ந்து கேளுங்க. இது ஹலோ எஃப்எம் 106.4.